ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கத்தி ஜாஸ் பேஷன். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருக்கும் ரமலான் முபாரக். அண்ட் ரமலான் மாதம் வந்துடுச்சு, எல்லோரும் நோன்பு வைக்கணும், அதிக அதிக அமல் செய்வோம், எல்லாரோட பாவத்தையும் மன்னிக்கணும்னு துவா செய்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரமதான் மாதம் வந்துருச்சு, எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான மாதம் தான் இந்த மாதம்தான். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோனா, நாங்கள் எப்படி எங்களோட ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறோம், அண்ட் அதோட ரெசிபீஸ்லாம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து, ஃபஸ்ட்டு நம்ம பனானா ஸ்மூத்தியோட ரெசிபியை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 4 பனானாஸ் எடுத்து கட் பண்ணிக்கணும். நம்ம இது ரொம்ப டைம் சேவிங்கான ஒரு ட்ரிங்க் தான். இது நமக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, சிம்பிளாக நம்ம பனானாவை கட் பண்ணிக்கலாம். அண்ட் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். நாங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும்னு நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து 2 கப்ஸ் போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மில்க் ஆட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட சுகர் தான் இருந்துச்சுனாலும் தாராளமாக சுகரே போடலாம், இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கணும். பால் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை வந்து நம்ம ஒரு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ண வச்சுருங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை எடுக்கையில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் பஜ்ஜி தான் போட போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜி வந்து இந்த மாதிரி வாழைக்காய் வந்து பாதியாக நறுக்கிக்கிட்டு நாங்கள் நறுக்குவோம். ஏன்னா ரொம்ப பெருசாக முழுசாக போட்டோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்கெல்லாம் அந்த வாழைக்காவை வந்து அப்படியே போட்டுருங்க. இப்படி சின்னமாக பாதியாக நறுக்கி போட்டோம் அப்படின்னா அந்த வாழைக்காவையும் சேர்த்தே சாப்பிடுங்க, இல்லைன்னா அந்த வாழைக்காவை மட்டும் தனியாக வச்சுருங்க. அதனால் நாங்கள் நடுவில் நறுக்கிட்டு இந்த மாதிரி வாழைக்காவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா நறுக்கிட்டு போடுவோம். வாழைக்காய் போட்டு அப்புறமாட்டி ஆனியனும் நறுக்கணும். ஆனியன் வந்து ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி நறுக்கிக்கலாம். இந்த ஷேப்பில் ரவுண்ட் ரவுண்டாக ஆனியனையும் நறுக்கிட்டு வாழைக்காய் பஜ்ஜியும் ஆனியன் பஜ்ஜியும் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து என்ன மாவு அப்படின்னா, நாங்கள் வந்து பஜ்ஜி மாவு அப்படின்னு இருக்கும்ல அந்த பவுடரே வாங்கிட்டோம். அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சுக்கிட்டோம். நம்ம சலிச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான், நம்ம அப்போ தான் நல்லா ஃபைனான துளாக வரும். அண்ட் அதோட அரிசி மாவை கொஞ்சம் சேர்த்துடணும். அரிசி மாவை கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறமாட்டி கொஞ்சம் உரப்புக்காண்டி மிளகாத்தூள் சேர்த்துடணும். மிளகாத்தூள் சேர்த்து அரிசி மாவை சேர்த்துடணும். அதை நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தான் வாட்டர் ஊற்றணும். வாட்டர் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறமாட்டி லைட்டாக வந்து சோடா போட்டுருந்தோம், லைட்டாக தான் சோடா போட்டிருந்தோம். அப்புறம் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா பஜ்ஜி மாவு வந்து நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றி அதை நல்லா காய வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். அப்புறமாட்டி நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல வாழைக்காய் ஆனியன் அதெல்லாம், அதை எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுருந்த மிக்ஸில் அந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல பஜ்ஜி மாவு
அதில் வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டால் நமக்கு அழகாக ஒரு பஜ்ஜி கிடைக்கும். நமக்கு கண்டிப்பாக வெளியில் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம கண்டிப்பாக இஃப்தாரில் வந்து நமக்கு ஏதாவது இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு ஃபுல்ஃபிலே ஆகும். அதனால தான் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துட்டு வீட்டிலே நல்லா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக நமக்கு இஃப்தாரில் இஃப்தார் டைமுக்கு வந்து இதெல்லாமே தேவைப்படும் தான். நம்ம அதிகமாகலாம் சாப்பிட முடியாது நம்மளால், ஆனாலும் நம்மளால் சும்மா பஜ்ஜி இதெல்லாம் இல்லாமல் இஃப்தார் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அப்புறமா இந்த மாதிரி ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கிக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகாவை நறுக்கிக்கிட்டு நாங்கள் ஏற்கனவே எங்கள்கிட்ட மீதம் இருந்த சிக்கன் எடுத்துருந்தோம். அந்த சிக்கனை வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு தூளாக்கிக்கிட்டு அந்த சிக்கனை வந்து இதில் அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சோன்னு அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் செஞ்சு வச்சுருந்தோம்ல, பஜ்ஜி மாவு மிக்ஸ் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அதை நல்லா ஆட் பண்ணிக்கணும். இது என்ன அப்படின்னா சிக்கன் வச்சு ஒரு போண்டா மாதிரி செய்கிறது. அண்ட் அப்புறமாட்டி கொஞ்சம் மைதா மாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். போண்டாங்கிறதுனால தண்ணி மாதிரிலாம் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி இதை சிக்கன் போண்டா வந்து ஈஸியாக நமக்கு மீதமுள்ள சிக்கனை வச்சே போடலாம். இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இதோட ரெசிபி முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஸ் மில்க் செய்கிறது. ரோஸ் மில்க் வந்து இந்த மாதிரி பாலை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறந்தான் அப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நம்ம எவ்வளோ பால் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து வடிகட்டிட்டு அந்த ரோஸ் மில்கில் வந்து ஆட் பண்ணிக்கணும். சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது அப்புறமாட்டி பாதாம் பிசின் இதுவும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம நோம்பு வச்சுருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பாடிலாம். அதனால் இந்த சப்ஜா சீட்ஸ் அப்புறமாட்டி ரோஸ் மில்க்கு இது பாதாம் பிசின் அதெல்லாமே நம்மளோட பாடியை வந்து நல்லா கூல் பண்ணி வச்சுக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நன்னாரி ஆட் பண்ணிக்கணும். சுகர்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நன்னாரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூணு கரண்டி ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிட்டக்கப்புறமாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ்னே இருக்கும், அதை வந்து நம்ம லைட்டாக ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வந்து டார்க்காக இருக்கிறதுக்காண்டி நாங்கள் அப்படி ஊற்றுவோம். ரோஸ் மில்க் எசன்ஸ்ன்னு இருக்கும், அதை நம்ம ஒரு 5 drops அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தா லெமனை தான் சொல்லுவோம். நோம்பு வச்சுட்டு லெமன் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து இஃப்தார் டைமில் மயக்கமாகவே இருக்கும். நாங்கள் என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் லெமன் கண்டிப்பாக எடுத்துக்குவோம் நிறையாவே. அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி லெமன் செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு அதில் உப்பு ஆட் பண்ணி சீனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்குவோம். ஹீட் பண்ணக்கப்புறம் அதில் வந்து லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சளியெலாம் வராது. சளியோ தலைவலியோ சில பேருக்கு லெமன் குடித்தா அப்படின்னா சளி பிடிக்கும் தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலே சில பேருக்கு லெமன் வந்து சும்மா குடித்தோம் அப்படின்னா தலைவலி வந்தோம். அதனால் நாங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ண தண்ணியில் தான் லெமன் போடுவோம். அப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம்.
இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து நன்னாரியை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு நன்னாரியை வந்து கலர் கொடுக்கும். அண்ட் அதோட டேஸ்ட்டும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா போண்டாவும் ரெடி ஆயிருச்சு. இந்த போண்டா வந்து நம்ம உள்ள மாவு வந்து நிறையா இருக்கும். நம்ம பஜ்ஜி மாதிரி சீக்கிரமே எடுத்துடக்கூடாது. அதை வந்து இன்னும் நல்லா சிம்மில் வச்சு அதை வந்து நல்லா உள்ளெல்லாம் நல்லா மாவுலாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கணும். உடனே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளெல்லாம் மாவாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் வெளியில் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா கருகி போயிடும். நாங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம், வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டோம். அப்புறமாட்டி இட்டா டைம் வந்துச்சு. எல்லாத்தையும் சர்வ் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறமாட்டி நாங்கள் எல்லோரும் நோம்பு இதுதான் ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே டேட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அண்ட் இந்த மாதிரி நோம்பு கஞ்சி வந்து எங்களுக்கு அது பள்ளியிலேருந்தே கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண பனானா ஸ்மூத்தியும் ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி தான் அது நல்லா கெட்டியாக இருக்கும். அதை வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை மட்டும் குடித்தா செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் எங்களோட நோம்பை வந்து பிரேக் பண்ணோம். அண்ட் இன்ஷால்லா இந்த வருடம் ரமலான் வந்து நம்ம நிறையா நம்மளோட பாவங்கள்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம அல்லாட்ட ப்ரே பண்ணிக்குவோம். அண்டு இன்ஷால்லா எனக்காண்டியும் துவா செய்யுங்க. நானும் என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் துவா செய்கிறேன். அண்ட் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சஜஷன் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி தான் நாங்கள் எங்களோட இட்டாரை ஓப்பன் பண்ணோம். ஃப்ரூட்ஸ் பொமக்ரானட் எடுத்துருந்தோம். அப்புறமாட்டி வாட்டர்மெலன் எடுத்துருந்தோம். அண்ட் அப்புறமாட்டி நாங்கள் செஞ்ச ரெசிபி போட்டிருந்தோம்ல, அந்த பஜ்ஜியும் அந்த போண்டா அதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அப்புறமாட்டி நோம்பு கஞ்சி வந்து எங்களுக்கு பள்ளியிலேருந்தே கொடுப்பாங்க. அதனால் அதை நாங்கள் எடுத்துகிட்டு லெமனை ஆட் பண்ணிருந்தோம். லெமன் வந்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்னாலே லெமன் தான் சொல்லலாம். அண்ட் பனானா ஸ்மூத்தி வந்து குடிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி அதில் அங்கே கொஞ்சம் திக்காக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருந்துருக்கணும். அப்புறமாட்டி நம்ம வந்து செஞ்ச பச்சியை வந்து நோம்பு கஞ்சியில் வச்சு சாப்பிட்டாலே ஒரு தனியான டேஸ்ட் தான். அது என்ன தான் சட்னிலாம் இருந்தாலும் நாங்கள் எப்போதுமே பஜ்ஜி வந்து நோம்பு கஞ்சியில் வச்சு தான் டிப் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மாதுளை பழத்தை வந்து நோம்பு கஞ்சியில் போட்டு இந்த மாதிரி எப்போதுமே ரோஸ் மில்கில் போட்டு குடிப்போம். அப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம்,
நோம்பு கஞ்சியில் போட்டு மாதுளை பழத்தை குடிச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ புரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய் பாய்.